தகுந்த சான்றுகளோடு வல்லலான் நிறுவியதை தமிழ்தான் மூத்த மொழி என்று நிறுவியதை நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே பாரதியை கொண்டு வர பாரதி ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதினான். இதை எழுதி வெளியில வந்த உடனே ஒரு அன்பர் அவருக்கு கடிதம் கொடுக்கிறார், இந்த புத்தகத்தை எனக்கு ஒரு 500 காப்பி பிரதி எனக்கு ஒரு 500 காப்பி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது பாரதி ரொம்ப கோபமான. நான் ஆங்கிலத்துல ஒரு நூல் எழுதின உடனே அது 500 கேட்கிறேன், நான் பாஞ்சாலி சகோதரர் என்னுடைய மூளை முழுவதையும் என்னுடைய உழைப்பு முழுவதையும் செலுத்தி ஒரு சிறந்த புத்தகம் எழுதியிருக்கேன், அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு ஆங்கிலம் நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் என்று பாரதி அந்த தி ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில் என்பதை வெளியிடாமல் இருந்தான் என்ற இரண்டு தகவலையும் சொல்லி தமிழில் எப்படி வள்ளலார் திருமானும் பாரதியும் ஈடுபாட்டோடு இருந்தார்கள் என்கின்ற ஒரு குறிப்பையும் இதில் குறிக்கிறார். நான் இவர் வாழ்ந்த காலத்தை வச்சு நான் இவரை இப்படி சொல்லுவேன். இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, எரிகின்ற நெருப்பு வளையத்தினுடைய எரியாத கற்பூரமாய் இருந்தார். இது எந்த இடத்துல எங்க சொன்ன வசனம் வந்து ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்க சொன்னாங்க எரிகின்ற வலை நெருப்பு வளையத்துக்குள் எரியாத கற்பூரமாய் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் எரிகின்ற நெருப்பு வளையத்திற்குள் எரியாத கற்பூரமாக இருந்தால் நமது அருட்செல்வர் எப்படின்னு சொல்றேன். முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நிறைய நிதி நிறுவனங்களாக துவங்கினாங்க அப்படின்ட்டு. நிறைய நிதி நிறுவனங்கள் துவங்கும் பொழுது அவர்களுக்குரிய நோக்கம் பணம் சம்பாதிக்கும், அதனால மக்களுக்கு அதிக வட்டி இலவச பொருட்கள் என்று ஆசிரியை காட்டி 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 அப்படிப்பட்ட நிதி நிறுவனங்களால் ஏமாந்தவர்கள் அதிகம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நிதி நிறுவனம் நேர்மை மக்களுக்கு சேவை செய்வதை மட்டுமே சென்று அனைத்து அனைவரும் வெவ்வேறு வழிகளில் சென்ற பொழுதும் தான் மட்டும் நேர்மையை கடைபிடித்து தன் நிறுவனத்தை நேர்மையாகவே நடத்தி வந்தார். நெருப்பு வளையமாக ஏமாற்றுக்காரர்கள் சுற்றி வந்த பொழுதும் எரியாத கற்பூரமாய் இருந்தது சக்தி நிறுவனங்கள் தான். அடுத்து இன்னொன்று சொல்றேன், இவருடைய சக்தி சுகர் மிச் கரும்பை வச்சு செய்கிறார் தொழில். கரும்பை வச்சு செய்யும் பொழுது அதனுடைய உபபொருளை கொண்டு சாராயம் காய்ச்ச முடியும். அரசாங்கமே நீங்கள் சாராயம் காய்ச்சிங்கள், உங்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று இவருடைய நிறுவனத்தை அணுகும் பொழுது நமது தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சொன்னது வள்ளுவன் வெள்ளுவன் போற்றி சொன்னது கல்லுண்ணாமை. அந்த கல்லுண்ணாமை வள்ளுவன் சொன்னது, காந்தி சொன்னது, நமது இலக்கியங்கள் எல்லாம் போற்றியது என்பதற்காக எத்தனை ரூபாய் வருமானம் வந்தாலும் ஒரு சாராயம் தயாரிக்கும் தொழிலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இதை விட்டாவாகவும் விடாசங்களாகவும் வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் எரிகின்ற வளையத்துக்குள்ளே எரியாத கற்பூரமாய் தமிழ் விழுமியங்களை காத்து நின்றவர் நமது அருட்செல்வர். தகவலோட முடிச்சவங்க இப்ப அடுத்தது இந்த மாணவர்களுக்கு விவசாயத்தை நல்லா இவர் சொல்லித்த தகவல் இருக்கு இல்லையா, விவசாயத்துல தொழில்நுட்பம் புகுத்தப்பட வேண்டும், தொழில்நுட்பத்தினால் மட்டுமே விவசாய புரட்சி நடக்கும் என்பதையும் எடுத்துச் சொல்கிறார். அடுத்து மாணவர்களுக்கு இதை வந்து அவருடைய வாழ்க்கையை செய்து காமிச்சிருக்கு. பொறியியல் படிச்சுட்டு வரோம் நம்மளாம் பட்டயதாரிகள், பட்டதாரிகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றோம்னா வேட்பாளர்களாக தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்வதை வந்து கடுமையாக சொன்னார். அது செய்யக்கூடாது, ஒரு தொழிலை தொழிலாளியாக இருந்து கற்றுக்கொண்டால்தான் மேலே வர முடியும், ஒரு தொழிலை தொழிலாளியாக செல்லுங்கள் என்று கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து நமக்கெல்லாம் ஓர் இலக்கணமாக அதை வகுத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்கும் போது முடித்த பிறகு ஒரு தொழிலதிபர்களாகவோ ஒரு தொழில் தெரிந்தவர்களாகவோ வர வேண்டும் என்பதற்காக அவர் நிறுவிய பள்ளியிலே கைத்தொழிலையும் சேர்த்து வைத்தார். அடுத்து பத்திரிகையை பத்தி ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறார். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலம் இந்தியாவில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட், அது அவர் ஆரம்பிச்ச அவருடைய காலகட்டத்தில் ஆரம்பித்தது. இதை ரொம்ப இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, இவ்வளவு மோசமா போகும் என்று தீர்க்கதரிசியாக கணித்தவர் அருட்செல்வர். அதை ரொம்ப விளையாட்டா சொல்கிறார். ரஷ்யாவில் ரெண்டு பத்திரிகை உண்டா, ஒன்னு பிரவுண்டா இன்னொன்னு இஸ்வெஸ்தியா. பிரவுண்டான்னு சொன்னா உண்மைன்னு அர்த்தமா, இஸ்வெஸ்தியான்னு சொன்னா செய்தியா. இப்ப ரஷ்யர்கள் என்ன சொல்லுவாங்களா, பிரஸ்டாவில் இஸ்வெஸ்தியா இல்லை,
விஸ்வேசியாவில் பிரகட்டா இல்லை அப்படின்னா ஒரு பத்திரிகையில உண்மை இல்லை, இன்னொரு பத்திரிகையில செய்தி இல்லை. அப்ப இந்தியாவில் இருக்கும் பத்திரிகைகளில் பிராவுடாவும் இல்லை விஸ்வேசியாவும் இல்லை என்று எழுதுகிறார். என்னன்னா உண்மையும் இல்லை செய்தியும் இல்லை. எத்தனை வருடம் உண்டாக இன்று இந்த பத்திரிகைகளுடைய நிலைமை இந்திய தேசியத்திற்கு எதிராகவே சென்று கொண்டிருக்கிறது. அதை அன்றே கண்டு சொன்னார். அடுத்து இன்னொரு சில தொழிற்கல்விகள் எல்லாம் கால்மொழியில் இருக்க வேண்டும். ஜப்பான் ஜெர்மனி இவற்றைக்கெல்லாம் சென்று பார்த்துக்கிட்டு வந்து தொழிற்கல்வி தாய்மொழியில் இருந்தால் நமக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி இதையும் நமக்கு இலக்காக வைத்துவிட்டு அனைத்து விழுமியங்களையும் பேசிவிட்டு சென்ற அவர் அவருடைய எழுத்து மட்டுமல்ல செயல் மட்டுமல்ல வாழ்க்கையை தான் என்ன சொன்னாரோ அதைப்படியே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு இலக்கணம் அமைத்து அவருடைய வாழ்வு நமக்கு இலக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பேசுவதற்கான இந்த வாய்ப்பிற்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கண்ணன், அருட்சலருடைய இலக்கிய பயணத்தில் அருட்சலருடைய வாழ்க்கையை இலக்கியமாக்குன்னு சொல்லி அவர் முடிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரி அவருடைய டைரக்ஷன் நானும் நினைக்கல. அருட்சலருடைய வாழ்க்கையை இப்படி இலக்கிய படைச்சார்கள் சொல்றது வந்து நம்ம எனவும் அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உள்ளது அவருடைய முன்னாள் மாணவர்களாக. அடுத்ததாக திரு ராம்குமார் சந்தானம், இவரு இந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தான், அப்படி இருந்தாலும் தமிழ் ஆர்வமுடையவர். அவர் ஐயா சொன்ன மாதிரி சுகி சிவம் அவருடைய மாசை உருவாகிட்டு கொண்டு இங்கே பல பேச்சாளர் மன்றங்களையும் பல நடிகளையும் பேசி வருகிறார். மிகுந்த நகைச்சுவை மிகுந்த பேச்சாளர். இன்றைக்கு வந்து அருட்சலரும் அறப்பணிகளும் என்ற நம்ம தலைப்பில் பேச வருகிறார். வருகிற ராம்குமார் சந்தானம் அவர்களே, தகுதியும் பெற்றுக்கொண்டு புகழோடு தோன்ற வேண்டும். இன்னொரு பக்கம் புகழ் அப்படிங்கிறதுக்கு கருணை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவரிடமும் கருணையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த திருக்குறளின்படி 100% நம்மிடம் இருந்த வாழ்ந்த வள்ளல் தான் பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் ஐயா. அவரின் அறப்பணிகள் என்று பேசுவதாக இன்று சித்தம். அறப்பணிகள்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க. அறம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வையப்பை கேட்டேன், அறம் செய்ய விரும்பு பாட்டாங்க, அறம்னா என்னங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் மணிமேகலை பக்கம் போனா உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோருன்னாங்க. சரி, அறம்னா என்ன அப்படின்னு யாரை போய் கேட்கலாம்? எங்க தாத்தா கிட்ட போய் கேட்டேன். திருவள்ளுவர் தான் எங்க தாத்தா. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஒரே அருட்செல்வருடைய அறப்பணிகளுக்கு இது ஒன்று சான்று. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவுகளவாமை வேண்டும் அவர் தானையா சொன்னார்.
அதாவது தான் வாழ்ந்த காலத்தில் தான் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படையாக டோட்டல் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லுவார்கள். எந்தவித சலனமும் இன்றி பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டவர் தான் நமது மகாலிங்கம் ஐயா அவர்கள், அருட்செல்வர் அவர்கள். இவர் இவ்வளவு சிறந்த அரப்பணிகள் செய்திருக்கிறார் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேசினாங்க இல்லையா? அப்படி பேசுவதற்கு, அப்படி செய்வதற்கான காரணம் அவருக்கு எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவருடைய குடும்ப பின்புலத்தை நம்ம பார்க்க வேண்டிய கடப்பாடுகள் வரும். தாத்தா பழனி கண்டர் அவர் கிராமத்துல உழைப்புக்கு பெயர் போனவர். தந்தை நாச்சிமுத்து கவுண்டர் அவருடைய சிறிய வயதிலேயே மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபர், தொழில் முனைவராக இருந்திருக்கிறார். மாட்டு வண்டியை வைத்து அந்த காலத்து உழைப்புக்கு பெயர் போனவர். உண்மை, நியாயம், பக்தி. வடக்கே காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் செய்யும் பொழுது அதற்கான ஏற்பாடுகளை ராஜாஜி செய்தார் என்பதற்காக அவருக்கு வரவேற்பு விழா ஒன்றை நடத்தியவர் நாச்சிமுத்து கவுண்டர். அதாவது அடிகளாரின் சீடர்கள் நிறைய பேர், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அன்னசத்திராம் ஆயிரம் அமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அந்த வீடு எப்பொழுதுமே ஒரு சத்சங்கமாகவே இருந்தது. வாரியார் சுவாமி ஒரு அழகான கதை சொல்வார். ஒருத்தனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வீட்டுக்கு வரவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தர் வீட்டுக்கு காலையில கீவாஜா வருவார், சாயந்தரம் புலவர் கீரன் வருவார், மறுநாள் திருக்குறள் முனுசாமி வருவார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தர் வீட்டுக்கு காலையில வடிகாரம் வருவான், மத்தியானம் ஹெட் கான்ஸ்டபிள் வருவான், சாயந்தரம் போலீஸ்காரன் வருவான், அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான குடும்ப சூழ்நிலை அவர், நமது அருட்தந்தை. அதுக்கப்புறம் ஆசிரியர் கே பி மாதவன் பிள்ளை என்ற சிறந்த ஆசிரியர், அரசியல்ல பத்தவசலம் என்பவரை மானசீக குருவாக ஏற்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். இப்படி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அந்த உந்துதலை கொடுத்தார்கள். ஆனா அதுல என்ன பெருமை அப்படின்னா, யாருக்கும் சளைத்தவர் இல்லை, என்னால் அதை எடுத்து கொண்டு செல்ல முடியும் என்று வாழ்ந்து நிரூபித்தார் பாருங்க. அதுதான் சிறந்த அரப்பணி நம்முடைய அருட்செல்வர்கள். ஒரு 91 வயது சகாப்தம், அப்படியே டக்குனு ஒரு ஹாஃப் அன் அவர்ல 1 hour பேசிட முடியாது அவரை பத்தி. பெரிய பெரிய சகாப்தம், வாழ்ந்து நிலைத்தவர். லயோலா காலேஜ்ல படிச்சார், இன்ஜினியரிங் படிச்சார், 3 முறை பொள்ளாச்சி மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த வாழ்ந்த காலத்தில் தன்னால் முடிந்த அரப்பணியை மட்டுமே செய்வேன் என்ற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தார் இல்லையா? அதுதான் அவரை இன்று வரை நம்மிடம் வாட வைத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். நிறைய அரப்பணிகள் செய்தார். ஆனால் எனக்கு முதல்ல அரப்பணி அப்படிங்கிறத விட எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, தினப்பனையாவும் சொன்ன விஷயம்தான், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் சொல்லு நம் சொல்லு அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறியவர் நமது அருட்செல்வர். என்னுடைய குருநாதர் சுகீசம் ஐயா கூட ரொம்ப பெரியதா சொல்லுவார், குடும்பத்துல அப்பா புகைய வட்டமட்டமா விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமா விடுவான் அப்படின்னு சொல்லுறது நமக்கு புரியும். அது அது அப்படியே இங்க நிறுத்தி பாக்குறேன். அப்பா உழைப்பு 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 உழைப்பு, மகன் உழைப்பு 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 உழைப்பு, ஒண்ணுமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படி எல்லாருக்கும் அமையும் சொல்லுங்க. இவர் கமைஞ்சது அழகா ரொம்ப அருமையா சொல்லலாம். அதாவது தொழில் தொடங்கி அதிலிருந்து கிடைக்கும் நாணயத்தை முதல் மதிக்காமல் தான் கற்றுக்கொண்ட நாணயத்தை முதலீடாக வைத்து தொழில் தொடங்கியவர், அறத்தை காத்தவர் தான் நம் அருட்செல்வர் மகாலிங்கம். முதல்ல கல்வி பணி, ஏகப்பட்ட கல்வி பணி செஞ்சிருக்கார். நிறைய 20க்கும் மேல கல்லூரிகள் திறந்திருக்கார். முக்கியமா நாச்சிமுத்து பாலிடெக்னிக், மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நிறைய. முக்கியமா இவர் சட்டமன்றத்துல ஒரு முறை பேசியிருக்கார். கே என் ஜீவ பாரதி என்பவர் தொகுத்திருக்கிறார் அந்த புத்தகம். அப்போ சர்வகலாசாலை என்பதுதான் ரொம்ப பிரசித்தம். மதராசம் சொல்லுவாங்க, ராஜ்யம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த சர்வகலாசாலை என்பது சென்னையில் மட்டும் இருந்தது. அப்ப அந்த அங்க போனா டிப்ளமா படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம் அங்க போனா. ஆனா அங்க மட்டும்தான் போய் படிக்கணும்.
அப்பொழுது பின்தங்கிய நகரங்களாக நான் கருதப்பட்ட மதுரை, கோயம்புத்தூர், காரைக்குடி போன்ற நகரங்களில் இல்லை. இப்போ இவர் போய் அந்த சர்வகலாசாலையை இது போன்ற இடங்களில் நிறுவினால் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய படிக்க முடியும் அப்படின்னு வாதிட்டு சர்வகலாசாலையை சென்னையை தவிர மற்ற இடங்களிலும் திறந்த பெருமை இவருக்கு உண்டு. அதே போல அவருடைய பீரியட்ல தான் அந்த 15 வருஷம் 3 பீரியட்லயும் அண்ணாமலை எஸ்டேட்ல, வால்பாறை எஸ்டேட்ல, அந்த ஏரியால சுத்தி உயர்நிலை பள்ளிகள் இருந்து கல்லூரிகளில் இருந்து எல்லாவற்றையும் திறந்து வைத்த பெருமையும் நிரம்பிய பெருமையும் இவருக்கு உண்டு. பாரதி சொல்லுவான் இல்லையா, வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகரங்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீனக்கிரையாக மடுத்தல் அப்படிங்குமா. அதுபோல எந்த ஊர்லயும் பள்ளிக்கூடம் இல்லாம இருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அதற்கான முழு முதல் முயற்சியை செய்தவர் நமது அருட்சேல்வர். ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு உண்டு. ஐயா கூட காங்கிரஸ் பத்தி பேசினதுனால தகவல், பசுமன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, இவரும் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. ஒரு நிலைமைக்கு அப்புறம் காங்கிரஸ் விட்டு தேவர் ஐயா வந்து வெளியில போயிட்டாரு. உசிலம்பட்டியில பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல கல்லூரி அமைக்கும். பசுமன் முத்துராமலிங்க தேவரை போன்ற ஒரு ஆளுநர் வெண்கல சிலை அமைக்கும். இது ரெண்டுதான் குறிக்கோள், இது ரெண்டுதான் கோரிக்கை. இந்த ரெண்டுத்துக்கும் கொள்கை மாறுபாடு இருந்தாலும் கல்விக்காகவும் சமுதாயத்தை உழைத்த தேவரை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அந்த இரண்டிற்குமான பெரும் பங்கு பொருட்செலவை நமது அருத்தந்தை எடுத்து நடத்தினார் என்றால் யார் வேணா கல்வியை வழங்கப்பா, நான் ஆசைப்படுறேன், நான் தான் வழங்கணுங்கிறது இல்லை, அந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம். அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 3 வருஷமா சட்டமன்றத்தில் பேசி நீங்க ஆரம்பிக்கலாம்னா பிரைவேட் ஆரம்பிச்சிருவோம். பிரைவேட் ஆரம்பிச்சுட்டா ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாது. தயவு செஞ்சு ஆரம்பிங்கன்னு சொல்லி அதற்கான விதையை விதைத்தவர் நமது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. கூட்டுறவு குடியிருப்பு திட்டம், அது நான் அறப்பணிகள்னா இன்னொன்னு பார்த்தேன், பணத்தை தரது அறப்பணின்னு சொல்லலாம், பட்டா போட்டு நிலம் உங்கள் உரிமை அதுதான் ட்ரெண்ட், பட்டா போட்டு நிலத்தை தரதுன்னா அதுவும் அறப்பணின்னு சொல்லலாம். ஆனா சில பண்பு நலன்களை விதிப்பது விதைப்பது என்பது இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்த அறப்பணி. இந்த கூட்டுறவு இதுல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குடியுரிமை திட்டத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னாக வாழ்ந்து அந்த அந்த யூனிட்டிய வந்து ப்ரமோட் பண்ணவர், அதை அது மிகவும் விரும்பியவர் நமது பொள்ளாச்சி மகாலிங்கம். அதுக்கு என்ன பங்குன்னா ஒண்ணும் இல்லைங்க, 5.5 ஏக்கர் நிலங்க, 5.5 ஏக்கர் நிலத்தை ரொம்ப கம்மி விலையில கொடுத்து 500 வீடு அதுல கட்டி அதுல பள்ளிக்கூடமும் கட்டி எல்லாரும் படிக்கடா அப்படின்னு சொன்ன அருத்தந்தையுடைய அறப்பணிகள் எவ்வளவு சிறந்தது. ஆனா அதுக்கு மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அழகா இருக்கு மகாலிங்கபுரம்னு பேர் வச்சாங்க பாருங்க, அங்கதான் நீங்க எவ்வளவு ஒரு சிறப்பு. அதே மாதிரி சட்டமன்றத்துல போய் பேசும்பொழுது நிறைய விஷயம் பேசுறாரு, ஒரு விஷயம் மனதை ரொம்ப தொட்டுது என்ன அப்படின்னா, வரி வரி திட்டம் வரி போடுவாங்க இல்லையா, அதை பத்தின பில்லு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோட்டார் வரி திட்டத்தோடைய தொடர்பாக பேசும் பொழுது கடன் வாங்கி வண்டி வாங்குறாங்க, அவங்களால கடனை திருப்ப செலுத்த முடியல, வரியை கட்ட முடியல, ரோட் டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியல, வண்டி ஓட்ட முடியல, வண்டி பறிமுதல் செஞ்சிடலாம், ஹையா வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு திட்டம் கிட்டப்படுது. அப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா வந்து சொல்ற அப்படி பண்ண மாட்டான், அவன் கடன் கட்ட முடியலங்கிறனால்தான் கஷ்டப்படுறான், அவனுக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும், அதுதான் ஒரு சரியான அரசு செய்யக்கூடிய ஒரு முயற்சி, அதை நீங்க செஞ்சா அவர் வண்டியை திருப்பி தராமல் கடனை மட்டும் கட்ட முடியும். இது 1957 பேசுறாரு, 56 57 பேசுறாரு.
2003 ஒரு தனியார் நிதி நிறுவனம் வண்டியை பறிமுதல் செய்யுது. ஹைகோர்ட்ல கேஸ் நடக்கு. பறிமுதல் செய்தது தப்பு, அவனுக்கு ஏற்பாடை செய்து கொடுங்கள் அப்படின்னு ஹைகோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்படுது. அதாவது வரும் பொருள் உரை